ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வயநாடு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லஞ்ச் மதியான டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதில் வந்து சாம்பார்லாம் வந்து வாசனை வந்த மாதிரி ஆகும். இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட சாதம் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும், கெட்டே போகாது. என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா காய்ச்சதுமே பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், வீட்டு யூஸ் பண்ணுற வந்து டேபிள் ஸ்பூனை வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள ஒரு ஒரு அடுக்குலேயும் வந்து தனித்தனியாக போட்டு என்ன பண்ணுங்கள், அதை வந்து இடிக்கையில் பிடிச்சி அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். சூடு எந்த அளவுக்கு ஆகணும்னா, அது டிஃபன் பாக்ஸ் உள்ளே போட்டிருக்க ஸ்பூன் ஹீட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஹீட் ஆனதும் அந்த ஸ்பூன் வந்து நல்லா சுட்டுதான் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க அந்த டிஃபன் அடுக்கு. அதுக்கப்புறம் அது நல்லா ஆறினதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து சாதத்தை வந்து கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சாப்பாடுன்றது கெட்டே போகாது, ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கெட்டு போன வாசனைலாம் வர்றது, சாதமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடாது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் இந்த மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து சாப்பாடு வந்து எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டாலுமே வந்து சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.